ஹாய் குழந்தைங்களா, உங்க எல்லாருக்கும் நான் கிறிஸ்துமஸ் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். இந்தா தம்பி, நீ வாங்கிக்கோ. பாப்பா, இந்தா உனக்கான கிஃப்ட். தேங்க்யூ சாண்டா க்ளாஸ் தாத்தா. இது உனக்கு, இது உனக்கு தம்பி, இந்தா இது உனக்கு. எனக்கா? ரொம்ப நன்றி தாத்தா. சாண்டா க்ளாஸ் தாத்தா நம்ம எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தார்ல, இப்ப தாத்தாவுக்காக நம்ம எல்லாரும் ஒரு பாட்டு பாடுவோம். ஓகே குழந்தைங்களா, உங்களை மாதிரி இன்னும் நிறைய குழந்தைங்க எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன், பாய். என்ன தம்பி, என்னாச்சு? எல்லாருக்கும் கிஃப்ட் தந்தீங்கல்ல, எனக்கு மட்டும் ஏன் கிஃப்ட் தரல? அச்சுச்சோ, சாரிப்பா, மறந்துட்டேன், என்கிட்ட வேற கிஃப்ட் இல்லையே. சரி சரி, அழுவாத தம்பி, என்கிட்ட கிஃப்ட் இருக்கு, நான் தரேன். இந்தா உன் கிஃப்ட். ஐயா, எனக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா கிஃப்ட் தந்துட்டாரு. டோபமண்டே, உனக்கு பின்னாடி இருக்கு பாரு, அந்த மாவு எடுத்து கொட்டு. எந்த மாவுல கேக்கு செய்வாங்க? வேணும். தெரியலையே, எத்தனையாச்சும் எடுத்துட்டு வா. முட்டை விலை அதிகம், அதனால ரெண்டு போதும். ஒன்னு ரெண்டு. இது என்னது டோபமண்ட? உப்பு. உப்பா? எதுக்குடி உப்பு போடுற? உப்பு போடணும் நடக்கோக்கு, உப்பில்ல பண்டம் குப்பையில. ஓ அப்படியா, அப்ப சரி போடு. அவ்வளோதான், இப்ப நல்லா கலகு கலகு கலகுன்னு கலகி எடுத்து அடுப்புக்குள்ள வைக்க வேண்டியதுதான். அடுப்புக்குள்ள இல்லடி, அவன்ல வைக்கணும். அவனா? எவன் அவன்? அவன் அங்க இருக்கு பாரு, ஒரு பொட்டி, அதான் அவன். இது எடுத்துட்டு போய் அவனுக்குள்ள வை. நடக்கோக்கு, வச்சுட்டான். அப்படியே அவனை 110 டிகிரி செல்சியஸ்ல வை. 110 டிகிரி வச்சா கேக்கு ரெடி ஆக எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 40-45 நிமிஷம் ஆகும். 50 நேரம் ஆகுமா? அப்பனா அவனை ஒரு 450 டிகிரி செல்சியஸ்ல வச்சிடுவான். அப்பனா சீக்கிரமா கேக்கு ரெடி ஆகிடும். என்னடி வச்சிட்டியா? வச்சாச்சு வச்சாச்சு. டிராயிங் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு டோலு. பரிசை நம்மளோட சீஃப் கெஸ்ட் கிறிஸ்மஸ் தாத்தாவே அவரோட கையால கொடுப்பாரு. செகண்ட் பிரைஸ் கோஸ் டு பூமாரி. And third prize goes to Subin. என்னடி என்னமோ சத்தம் கேக்குது. எட்டி டோப்பா மண்டை, அவனை எத்தனை லடி வச்ச? இல்ல டட்டு குகு,
குறைஞ்சு கொஞ்சம் லேட்டாக கொடுத்த கூட கொஞ்சம் அது எப்படி ஆகுது எனக்கு தெரியாது. நட்டுக்கு கோதாவரி, என்னடி ஆச்சு, ஏண்டி அழுதுகிட்டே வர்ற? நம்ம ஒண்ணு சொன்னா இவ இஷ்டத்துக்கு ஒண்ணு செய்ய வேண்டியது. தெரியாம பண்றதுக்கு இவ என்ன சின்ன பப்பாவா? இவளெல்லாம் போடணும் ரெண்டு. ஒரு கேக்கு செய்யறதுக்காடி இவ்வளவு அலப்பற? அப்பனா, உங்களுக்கு கேக்கு செய்ய தெரியுமா? அதான் யூடியூப் இருக்கேடி, அது உள்ளதான் எல்லாமே இருக்கு, அத பார்த்து அப்படியே செய்ய வேண்டியதுதான். அப்படா, நீங்க உங்களுக்கு கேக்கு செஞ்சு தரீங்கல்ல? நான் சொல்ற பொருளை மட்டும் வாங்கிட்டு வாங்க, இப்பவே செஞ்சு தரேன். அப்ப சரி, வாங்க போய் கேக்கு செய்வோம். வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. என்ன ரெண்டு பேரும் கையில கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? அம்மா, உனக்கு ஒன்னு தெரியுமா? இன்னைக்கு ஸ்கூலுக்கு சாந்தா கிளாஸ் தாத்தா வந்தாருமா, அவர் கொடுத்த கிஃப்ட் தான் இது. அப்படியா? அது மட்டும் இல்லம்மா, டிராயிங் காம்படிஷன்ல நான் செகண்ட் பிரைஸ். நானும் தேர்ட் பிரைஸ்மா. எங்களுக்கு பிரைஸ் எல்லாம் கொடுத்தாங்கம்மா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மக்களே. இந்த பரிசெல்லாம் பத்திரமா கொண்டு போய் உள்ள வச்சுட்டு ரெண்டு பேரும் மூஞ்சி கைக்கெல்லாம் கழுவிட்டு வாங்க. அம்மா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிடலாம். சரிம்மா. மாவு எதுக்கு சலிக்கிறீங்க மந்திராளி அக்கா? அது ஏற்கனவே பவுடர் மாதிரி தானே இருக்கும், அப்படியே கொட்டி கிண்ட வேண்டியது தானே? இல்லடி, மாவுல ஏதாவது கட்டிக்கிட்டு இருந்தா சலிக்கும் போது தனியா வந்துடும். மந்திராளி அக்கா, உங்களுக்கு அதாவது ஹெல்ப் வேணுமா? அம்மா, நீ ஏற்கனவே பண்ணதே போதும். வீட்ல சக்கரை இல்லன்னு நினைக்கிறேன், நீங்க போய் கொஞ்சம் சக்கரை வாங்கிட்டு வந்துருங்கடி. சரிங்க பத்ராளி அக்கா, நான் போய் வாங்கிட்டு வரேன். நடகுக்கு நில்லு, நானும் வர்றேன். அண்ணா, காக்கிலோ சக்கரை தாங்க. சரிம்மா, இந்த தாரேன். நடகுக்கு காக்கிலோ போதுமா? ஏன் பத்தாதா? நீனு, நானு, பதுடாலி அக்கா, மந்துடாலி அக்கா, ஜுபுன்னு, பூமாரி, மோடு, பதிலு, மொத்தம் எட்டு பேரு. எட்டு பேருக்கு கேக்கு ஜனுனா பத்துமா? சரி, அப்பனா அரை கிலோவா வாங்கிப்புமா? அண்ணே, அரை கிலோவா போட்டுருங்க. இந்தாங்கம்மா சக்கரை. ஐயோ, முட்டை வாங்கிட்டு வர சொல்ல மறந்துட்டேன். செத்த போய் ரெண்டு முட்டை வாங்கிட்டு வாங்கடி. அதனால என்ன பத்துடாலி அக்கா, நாங்க இப்பவே போய் முட்டை வாங்கிட்டு வர்றோம். அண்ணே, ரெண்டு முட்டை பார்சல். தாரம்மா. முட்டை போட்டாச்சு, அடுத்து என்ன போடணும்? பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும். என்னங்கடி கேக் செஞ்சு முடிச்சிட்டீங்களா? செஞ்சுகிட்டே இருக்கும். பத்ரகாளி, ஆப்ப சோடா இருக்கு? ஆப்ப சோடாவா? அதெல்லாம் நான் யூஸ் பண்றதே இல்லடி. நெட்டவெளி, ஆப்ப சோடா இல்ல, செத்த போய் பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் வாங்கிட்டு வாங்கடி. மறுபடியுமா? சரி, வாங்கிட்டு வர்றோம். அண்ணே, பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் கொடுங்க. அண்ணே, இப்பதான் வந்துட்டு போனுச்சுவோ, திரும்பியும் வந்திருக்குதுவோ. தாரேன். சே, எத்தனை தடவை தான் உட்காந்து உட்காந்து எழுந்திருக்கிறது? ஒரே தடியா வந்து வாங்கிட்டு போதுவல்ல. மாவு அரைக்கிற மிஜுனா? இது மாவு அரைக்கிறது இல்லடி, கேக்கு செய்யறது. இத வச்சு மிக்ஸ் பண்ணா நம்ம போட்டிருக்க எல்லாம் சரியா மிக்ஸ் ஆயிடும். கொஞ்சோண்டு ஃப்ரூட்டி டூட்டி இருந்தா நல்லா இருக்கும். ப்ரூட்டியா? அது எதுக்கு பதுடல் யோகா? செரி பழ மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அது வாங்கிட்டு வரணுமா? ஆமடியா, அது மட்டும் வாங்கிட்டு வாங்கடி. அட போங்கயா. சரி போறோம். அண்ணே, ஏதோ புருட்டி டூட்டியாமே, அது குடுங்கண்ணே. என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் ஒரே தடவையா வந்து வாங்கிட்டு போத்துறீங்கதா? ஒன்னு ஒன்னாதான் வந்து வாங்கிட்டு போவீங்களா? சே, காலங்கத்தில யாரு முகத்துல முழிச்சேன்னு தெரியல. ஷபா, உங்ககிட்ட கேக்கு செய்ய சொன்னதுக்கு நாங்க கடையிலே காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம்.
இப்ப வரைக்கும் ஜாமா வாங்கினது மட்டும் 2000 ரூபா ஆச்சு. அதுக்கு கடையில கேக்கு வாங்கினா 500 ரூபாயோட முடிஞ்சு போயிருக்கும். நீங்க கிண்டுறீங்க கிண்டுறீங்க கிண்டுறீங்க, இன்னும் கிண்டுன பாடு இல்ல. நீங்க பொறுமையா ரெடி பண்ணுங்க, நாங்க போயிட்டு நாளைக்கு வர்றோம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி கிறிஸ்மஸ், பாய் பாய்.